சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். நம்முடைய அண்டை நாடான இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் போராட்டங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பேசுவோம். செல்வம் அடைக்கலநாதன் சார், இப்போ தலைநகர் கொழும்புவில் நடக்கின்ற போராட்டங்கள் எல்லாம் வந்து இப்போ மீடியாக்கள் மூலமாக எல்லோருக்குமே வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. மற்ற பகுதிகளின் நிலைமை எப்படி இருக்கு சார்? குறிப்பாக தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் சூழல் எப்படி இருக்கு? பொருளாதார பிரச்சனை அங்கு மிக மோசமாக இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலே இவரை ஆதரிக்கவில்லை. ஆகவே ஏனென்றால் இந்த எங்களுடைய இந்த போராட்ட சூழல், அதாவது இனப்பிரச்சனை சம்பந்தமாக நடந்த போராட்டத்திலே எங்களுடைய இனத்தை மிக மோசமாக அழித்து ஒழித்து மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தலில் எங்களுடைய மக்கள் ஆதரிக்கவில்லை. அவர் கூட சொல்லி இருக்கிறார், சிங்கள மக்கள் தான் தனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இவருடைய ராஜினாமா அல்லது இவருடைய இந்த நாட்டிலிருந்து விலகிக் கொள்வது என்பது தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே ஏற்கனவே அதை எதிர்பார்த்து, அதாவது அவர்கள் உணர்ந்த அடிப்படையிலே இந்த ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜனாதிபதி சர்வதேச ரீதியாக ஐநா சபையின் ஊடாக இந்த சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஐநா சபையிலே இவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே எங்களுடைய மக்கள் சந்தோஷமான ஒரு நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பதவியிலிருந்து விலகுகின்ற போது இந்த விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கலாம் என்பது ஒன்று. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்பு இங்கே இருக்கின்ற, அதாவது போர் முடிந்திருக்கிறது, அதன் பின்பு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். இந்த ஆட்சி பொறுப்பை மைந்து அவர்கள் கொண்டிருந்தார்கள். நிதி பொறுப்பை அவருடைய தம்பி பசில் அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இராணுவத்துக்கு கூடுதலான நிதியை தொடர்ச்சியாக ஒதுக்கி கொண்டிருக்கிறார். நான் ஒருமுறை நாடாளுமன்றத்திலே கேட்டேன், இந்த இராணுவத்திற்கு கூடுதலான நிதியை ஒதுக்குவது எதற்காக? போர் தான் முடிந்துவிட்டது, அல்லது இந்தியாவோடு சண்டை முடிப்பதற்காகவா? ஏனென்றால் கூடுதலாக வடக்கு கிழக்கிலே கூடுதலாக இராணுவம், கூடுதலாக முப்படைகளும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு தான் இந்த எங்களுடைய இந்தியாவின் எல்லைப்புறங்களை தாங்கி இருக்கிறது. ஆகவே அதை அது சம்பந்தமாக அதற்காக ஒதுக்குகிறீர்களாட்டு கேட்டேன். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், இந்த இராணுவத்தினுடைய ரிட்டையர் பண்ணக்கூடிய தளபதிகளா ஆராய்ந்தாலும் அவர்கள் பொது நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே உடனே இணைக்கப்பட்டு அவர்கள் கண்காணிக்கக்கூடிய அந்த பொது நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஏன் அமைச்சர்களுடைய செயலாளர்களாக இராணுவம் இருந்து இந்த பொது நிர்வாக கட்டமைப்பு பாதுகாப்பு அமைச்சோடு இணைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இராணுவத்திடமும் இராணுவத்தினுடைய செயல்பாடுகளையும் தொடர்ச்சியாக எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய பிரதேசத்திலே அல்லது இந்த இலங்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜுத்தியைத்தான் இந்த ஜனாதிபதி அவர்கள், இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் மிக செய்து வந்திருக்கிறது என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனக்கு முன் பேசியவர்கள் சொன்னது போல, இந்த இராணுவ புரட்சி என்பது ஏற்கனவே இந்த இராணுவத்தை ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ளும் உள்ளடக்கப்பட்ட ஒரு சூழலிலே இவர்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை உடனடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த பொருளாதார பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு எடுத்துக்கூற விரும்புகின்றேன். ஆகவே இந்த இப்படியான இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு வழிவகுக்கவில்லை. இனப்பிரச்சனை தீர்வுக்கு வழிவகுத்தால் எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இங்கு இருக்கப்படவில்லை. அவர்களுடைய
அமைப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வாங்க வாங்க என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய தேசத்திலே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சரிங்க சார், நம்ம பேசுவோம். ஜனகன் சார், இப்போ அடைக்கலநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச விசாரணைக்கு அவர்களை உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? இப்போ மஹிந்த ராஜபக்ஷ என்னவானார் அப்படிங்கிறது தெரியல. அவர் ஏதோ ஒரு பதுங்கு குழியில் இருந்தார் அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாமே வந்தது. ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அதிபர் கோத்தபய ராஜபக்ஷையும் வந்து எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாத ஒரு விடயமாக தான் இருக்குது. என்ன நடந்திருக்கு, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஊகம் இருக்கா? உண்மையிலே இது வந்து மீண்டும் வரலாறு திரும்புகின்றது. தமிழ் தலைவர்கள் எவ்வாறு ஒழித்து செயற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்ததோ, இன்று சிங்கள தலைவர்களும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு ஒழித்து செயற்படுகின்ற சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இங்கு இந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதியாக இருக்கலாம், பழைய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் நாட்டை விட்டு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் நாட்டில் இராணுவத்தினுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் அவர்கள் இன்று இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். ஆகவே அவர்கள் அந்த இராணுவத்தினை பயன்படுத்தி தங்களுடைய செயற்பாடுகளை முன்னகர்த்தக்கூடிய வழிவகைகள் காணப்படுகின்றன. செல்வமடைக்கலன் அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே தமிழர்கள் எவ்வாறு இப்ப என்று சிங்களவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தமிழர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது அதிகம் இல்லை என்ற ஒரு வருத்தத்தை தெரிவிக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தலைவர்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில், அதாவது தமிழர்கள், இலங்கை இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இந்த அதிகாரம் வர்க்க அடிப்படையிலான சிங்கள அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பிழையான ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக 40 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று அதில் சிங்கள சமூகமும் இணைந்திருக்கின்றது. ஆகவே சிங்கள சமூகம் தமிழர்களை அழைக்க வேண்டிய தேவை இல்லை என்றால், அவர்கள் முதல் 40 வருடங்களாக அந்த போராட்ட களத்தில்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இன்று தமிழ் பிரதேசங்களில் கொழும்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சி காணப்படவில்லை என்றாலும், செல்வமடைக்கலன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த ஜனாதிபதியை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. ஆகவே தெரிவு செய்யாத ஜனாதிபதியை அவர்கள் செல்ல வேண்டிய தேவை, செல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நிராகரிக்கப்பட்ட இருப்பதனால் அவரை நிராகரிக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் இன்று ஒருவேளை இராணுவ அடிப்படையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால், வடகிழக்கு பிரதேசங்களும் மலையகத்திற்கு கூடிய தமிழ் மக்களும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் காணப்படுகின்றன. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் அவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்படுவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு தன்மையிலையும் ஒரு பாலியலவு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி இனிவரும் காலங்களில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கலாமே ஒழிய, இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லது கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா இல்லையா, வெளியில் இருக்கிறாரா என்று கேள்வியை விட, அவர்களால் செயற்படுத்தக்கூடிய இந்த இராணுவ ஆட்சி அல்லது இராணுவ முகாந்திரமான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றால், நிச்சயமாக பல்வேறு இன்னல்களை இந்த நாடு பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் மிக முக்கியமாக தமிழர் பிரதேசங்களிலும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வெங்கடேஷ் சார், இப்போ இவர் ஜனகன் சார் பேசும்போது அந்த இராணுவம் கையில் எடுப்பதற்கான, அந்த நாட்டை கையில் எடுப்பதற்கான சூழல்கள் வந்து ஒரு வேலை வந்தாலும் வரலாம், அதற்கான அறிகுறிகள் அங்கங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிகிறது. இப்போ என்னன்னா, அது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்போடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முழுமையாக நாங்கள் வந்து இலங்கையினுடைய இதுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இலங்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழல், அது ஒருவேளை இராணுவ மயமாக்கப்பட்டால் அந்த இந்தியாவிற்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல், இது பற்றி உங்களுடைய நிறைவு? இல்லை, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதை தாண்டி, ஒருவேளை இவர்கள் இருவரும் சொல்வதை போல அப்படியான ஒரு 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 கண்ணோட்டமோ அல்லது அப்படியான செயல்பாடுகளோ நடவடிக்கைகளோ திரைமறைவில் இருந்து கொண்டு அது மாதிரியான ஒரு நகர்வுகள் நடக்கும் பட்சத்தில் இலங்கை இன்னும் மீண்டும் தீவிரமான ஒரு அழிவு பாதையை நோக்கி போகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் ரெண்டாவது விஷயம், இது ஏதோ இந்த பாகிஸ்தானில் இப்போ இராணுவ புரட்சி செய்து ஆட்சி பிடித்த மாதிரியான சூழ்நிலை இலங்கையில் பண்ணுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் இவர்கள் மகேந்திர ராஜபக்ச குடும்பம் இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, ரைட்? அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பட்சத்தில் அவங்க பாதுகாப்பு ராணுவத்தின் பாதுகாப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறாங்க சொல்றது போல சந்தேகமும் இருக்கு. ஆமா, நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கீடு அதிகம், இன்னும் சில இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம் உள்ளுகளெல்லாம் போட்டு நிர்வாக தொப்ப படிப்படியாக நிர்வாக கட்டமைப்பை இராணுவத்தின் கைகளில் பிடிகளில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்படியான இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்தல இப்ப இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த தீவிரமான தன்மை, அவருடைய ஆக்ரோசம் முழுவதுமாக இந்த குடும்பத்தை அல்லது இந்த ஊழல் சார்ந்து இயங்கிய இந்த நிர்வாக கட்டமைப்பை முற்றிலும் துடைத்தெறிய வேண்டும் என்கிற ஒரு வெறி இருக்குல்ல, அந்த வெறியில வந்து ஒரு தொய்வான ஒரு நிலையை நம்மளால பார்க்கவே முடியல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வைத்து நாம் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது கட்டாயம் ஒரு இராணுவ புரட்சி சார்ந்த ஒரு நடவடிக்கையை இலங்கை முன்னெடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு குறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் அது முற்றிலும் அது வந்து அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. என்னன்னா திரைமறைவில் அவங்க அந்த வேலையெல்லாம் பண்றாங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து இராணுவ புரட்சிக்கு போய் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாக கட்டமைப்பு போகிற போது மக்களினுடைய எழுச்சியும் போராட்டமும் இதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிக்கும். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி இராணுவத்தினுடைய நிர்வாகத்தை முழுமையாக வந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி இருக்கிறாங்க ராஜபக்சே குடும்பம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்ப இந்தியாவோட நீங்க அதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அக்னிபாத் முதலான பல்வேறு விஷயங்களை வைத்து இங்க இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசும் அதே போன்றது ஒரு முயற்சியை தான் செய்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க இருக்குல்ல. இல்ல, அந்த மாதிரி அதை ஏன்னா அந்த இராணுவ புரட்சி மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு, முற்றிலும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இங்கே வாழக்கூடிய மக்களினுடைய நிலை, இனம் மொழி சார்ந்து மதம் சார்ந்து வாழக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அது மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்தியாவில் உடனடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு இராணுவ ஆட்சி வரக்கூடிய சூழல் ஜனகன் அவர்கள் சொல்வதை போல வரும் பட்சத்தில் நிலைமை இன்னும் மோசமாகும், மக்களுடைய ஆக்ரோசமும் வெறுப்பும் எதிர்ப்பும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி போகிற போது ஒரு கட்டத்தில் இராணுவ ஆட்சியை பின்வாங்கக்கூடிய சூழலை கூட மக்கள் உருவாக்குவார்கள். அந்த நிலைமைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த போராட்ட காலத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பா சார், ஏன்னா போராட்டக்காரர்களுடைய நோக்கம் என்பது அங்கிருக்கிற நிலைமை மாற வேண்டும் அப்படிங்கிறதா. ஏன்னா அந்த பணத்தை கட்டுக்கட்டாக அதிபர் வீட்டில் எடுத்தும் கூட அதை வந்து இளைஞர்கள் வந்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். நம்ம பார்த்தோம் அவர்களுடைய நோக்கம் என்பது ஒரே ஒரு குறிக்கோளாகத்தான் இருக்கிறது. செல்வம் அடைக்கலநாதன் சார், நம்ம நிறைவு பகுதியில் இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொது நிர்வாக அமைப்பை கட்டமைப்பதிலாகட்டும், இன்றைக்கு இருக்கிற சூழலை மீட்டு கொண்டு வருவதிலாகட்டும், வெளியிலிருந்து நாட்டிற்கு வெளியிலிருந்து உதவிகளை கோரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா, இல்லை அங்கேயே வந்து இதை வந்து தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? போராட்டக்காரர்களுடைய முக்கிய அறிவுஜீவிகளை உள்ளடக்க வேண்டும் என்பது பிரதானம். அதை விட இந்த பொருளாதார ரீதியிலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு முறையிலே கட்டமைக்க வேண்டும் என்றால் புலம்பெயர்ந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகளுடைய உதவி கட்டாயம் தேவை. அந்த வகையிலே வெளியிலிருந்தும் அந்த உதவிகளை கோருகின்ற வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும். அந்த வகையிலே நிர்வாக கட்டமைப்பு ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே தான் ஒரு வெளியிலே இருப்பவர்களுக்கு நம்பிக்கை வரும், தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். பழையபடி தொடர்ந்தும் இவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த அவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான விடயமாக இருக்கும். ஆகவே முதலீட்டாளர்கள் இங்கு வருகின்ற வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நிர்வாகம் என்பது ஒரு ஒரு தனித்துவமான எங்களுடைய ஆய்வாளர் சொன்னது போல ஒரு ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நிர்வாகத்தை உருவாக்குகின்ற போதுதான் வெளிநாட்டு நிதி கூட எங்களுக்கு வரும். அதை விட ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும், மகிந்த ராஜபக்ச குடும்பம் சைனாவோடு பின்னிப்பிணைந்த ஒரு குடும்பம். ஆகவே சைனாவுடைய பின்னணியும் கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிலிட்டரிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி US டாலர்ஸ் 1700 மில்லியன். இது எப்படி பாருங்கள், வருமானம் இல்லாத ஒரு நாடு 1700 மில்லியன் US டாலர்ஸை ஒதுக்குகிறது என்றால் எப்படி இந்த நாடு பொருளாதாரத்திலே மேம்படும்? சரி சார், கண்டிப்பாக நம்ம பேசுவோம், நம்ம நேரம் இல்லை, நம்ம முடிச்சுக்கலாம். ஜனகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக இது இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த இன பேரினவாதம் என்பது, சிங்கள பேரினவாதம் என்பது மறைந்து இரண்டு இனமுமே வந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கு பிறகு உருவாகுமா, அப்படி ஒரு நம்பிக்கையை நாம் வந்து எதிர்பார்க்கலாமா?
அதுதான் எங்களுடைய அனைவருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த சூழல் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி என்று சொன்னாலே, இந்த நாட்டில் தேசிய கட்சி என்றாலே பெரும்பான்மை, அதுக்கு பின் சிறுபான்மை என்ற அடிப்படையில் தான் தேசிய கட்சி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தேசிய கட்சி என்பது, தேசிய கட்சியில் எந்த பிரதேசத்தில் இருந்து கூட ஒருவர் பிரதமராக வரலாம், ஒருவர் தலைவராக வரலாம். இங்கு தேசிய கட்சி என்று சொன்னாலே அவர்கள் பெரும்பான்மையினர்கள் மாத்திரம்தான் தலைவர்களாக இருக்க முடியும், பிரதமராக இருக்க முடியும், ஜனாதிபதியாக இருக்க முடியும். ஆகவே அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இலங்கையிலும் இந்தியாவை போல் யாராக இருந்தாலும் தாங்கள் இந்தியர் என்று சொல்லுகின்ற எண்ணம், அதே போல் அந்த எண்ணம் இலங்கையிலும் யாராக இருந்தாலும் தங்களை இலங்கையர் என்று சொல்லுகின்ற எண்ணம் வர வேண்டும். இங்கு என்னவென்றால் சிங்களவர்கள் தங்களை சிங்களவர்கள் என்பார்கள், தமிழர்கள் தமிழர்கள் என்பார்கள், முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்பார்கள், அதுக்கு பிறகுதான் இலங்கையர்கள் என்பார்கள். ஆகவே முதலில் இலங்கையர், பிற இனம், அதுக்கு பிறகு மதம் என்று வந்தால் மாத்திரம்தான் நிச்சயம் நீங்க சொன்ன மாற்றம் ஏற்படும். ஆகவே நாங்களும் விரும்பி இருக்கின்றோம், ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கு. சரி சரி, நன்றி சார். ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கிற கள சூழல் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதாவது ஒரு இனவாதம், சிங்கள பேரினவாதத்தை முன்னெடுத்த ஒரு நாடு, ஒரு அரசு, ஒரு ஆட்சி எந்த அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இலங்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது. இது இனப்பேரினவாதமாக இருந்தாலும் சரி, அல்லது மத அடிப்படையிலான மதவாதமாக இருந்தாலும் சரி, இது ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறதே பார்க்க முடிகிறது. எங்களோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்கள் மூன்று பேருக்கும். சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.